வணக்கம். நல்லகதமன் சேனல்லேருந்து நான் பாரதி பேசுகிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிறது செப்பறை. இது ஜங்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டரில் இருக்கக்கூடியது. அழகிய கூத்தனார் ஆடல் அரசன் நம்பலத்தில் ஆடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நமச்சிவாயமான சிவபெருமானுக்கே உகந்த இந்த ராஜவல்லிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செப்பறைங்கிறதுல தான் அழகிய கூத்தனாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அவருடைய தேரோட்ட திருவிழாவுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். கொரோனாவுடைய எஃபெக்ட். அவர் எவ்வளோ அழகாக பண்ணாலும் மாஸ்க் கூட போட்டுட்டு இருக்காரு பார்த்தீங்களா. பொம்பளைகளுக்கு முடி வளருதோ இல்லையோங்க, ஆம்பளைகளுக்கு நல்லாவே வளருது. 3 அடுக்கு இந்த தேருக்கு கொடுத்துருக்குறாங்க. நிலையப்பர் தேருக்கு வந்து இதை விட அதிகமாக இருக்கும். ஆனால் அது பெரிய கோயிலுங்கிறதுனால இந்த அழகிய கூத்தனுக்கு வந்து 3 அடுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா செப்புனால் உள்ள கலசம், காப்பர் கலசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கொடியை பறக்க விட்டுருக்காங்க. 2 குதிரைகளும் ஜம்பமாக நிற்கிறது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரிய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், நான் தான் அகந்தையில் ஆடுபவர்களுக்காகத்தான் அழகிய கூத்தன் ஆடுகிறான். எல்லாமே என் கையில் இருக்கிறதுன்னு நமச்சிவாயன்னு சொல்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையில் அத்தனையும் அடங்கிவிடுங்கிறத புரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். வலது காலை கீழே ஊனி இடது கால் மேலே தூக்கும்போது அந்த பாதம் கூட பூமியை மட்டுமே பார்க்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. முடிந்தவரை சிறப்பாக காமிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமே. தெரிவாராதன் ஆகுது. சரண இனிய பிடிச்சிக்கோச்சியா பள்ளி மீன் வரும். யாராவது மெதுவாக நடந்தால் கூட சொல்லுவாங்க தேர் அசைஞ்ச மாதிரி அசைஞ்சு வாரியம்மாங்க. இப்போ அந்த அழகிய கூத்தனுடைய காட்சி நமக்கு அப்படியே இருக்குது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, எப்பேற்பட்ட வார்த்தைகள் தெரியுமா அது. நம்ம நினைக்கிறோம் நம்ம கையில் எல்லாம் இருக்குன்னு, ஆனால் நம்ம கையில் எதுவுமே இல்லைங்கிறத அப்பப்போ சிவபெருமான் நமக்கு உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. நாம் தான் உணராமல் இருக்கிறோம். ஆண்கள் கூட்டத்தை விட பெண்களுடைய கூட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. சிவபெருமானுக்கே சக்தி இல்லைன்னா சிவத்துக்கு எதுக்கு சும்மா இருன்னு சொன்ன வார்த்தை இங்கே தான் மெய்யா இருக்கு.
அசைஞ்சு அசைஞ்சு வருகிற போது ஆடலோடு பார்க்கும்போது எவ்வளவு கண்ணுக்கு இதாக இருக்குது பாருங்க, மனதுக்கு நிறைவான ஒரு அவனன்றி அணுவும் அசையாது. கூட்டமும் இருக்கு. முன்ன விட முன்னாடி இருந்ததை விட பின்னாடி எவ்வளோ கூட்டம்னு பாருங்க. முன்பக்கம் பார்த்ததை விட பின்னாடி போகிற பக்தர்களினுடைய எண்ணிக்கையுமே இங்கே அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அவருடைய அருள் இன்றைக்கி திருவாதிரைக்கு முத நாள், அதாவது நாளைக்கு இன்றைக்கி நைட்டு தான் திருவாதிரையே வருது. இவருக்கு தேரோட்டம் நடக்கிறதுனால சுற்றி பக்கத்தில் உள்ள அத்தனை பேருமே இங்கே வந்து இந்த கூட்டத்தில் ஐக்கியமாகிறாங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள்டமிருந்து விடைபெறுவது பாரதி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டக்கு நம்பத்திருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நல்ல கதமும் சேனலோடு உறவுகள் தொடரட்டும்.